ஹாய் ஒன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி அதில் கேட்டிருக்க இன்டர்வியூ பற்றி பார்ப்போம் போஸ்டிங்கோட நேம் வந்து ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் செமி ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டென்னு ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் சேலரி வந்து செவன்டீன் தௌசண்ட் டு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வர வாக்இன் இன்டர்வியூ தான் நடக்குது ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து டபிள்யூ 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 டாட் என்ஐஇ டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டைலில் இதுக்கான Detailed information a power ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் லேட்டஸ்ட் அண்ட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அதில் மோருன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வாக்கின் இன்டர்வியூ ஆர் ரிட்டர்ன் டெஸ்ட் ஃபார் வேரியஸ் ப்ராஜெக்ட் போஸ்ட் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ நடக்குது ஸோ எந்த டைமில் நடக்குதுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நைன் தேர்ட்டி ஏஎம் டு டென் ஏஎம்குள்ளே நடக்குது ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேஸிஸில் இந்த ஜாப் வந்து போஸ்டிங் போடுறாங்க ஸோ இந்த என்னென்ன போஸ்ட்டுன்ற டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இன்டர்வியூ பிளேஸ் எது அப்படின்னா அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி சென்னையில் தான் அந்த இன்டர்வியூ நடக்குது ஸோ இதுக்கான டேட் வந்துட்டு ஜான்வரி எயிட்டீன்த்து இந்த இன்டர்வியூ நடக்குது ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன்று எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் சேம் பிளேஸில் தான் ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணுன்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஸோ ரிட்டர்ன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் இருந்தால் ப்ரிஃபர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி டேட்டா ப்ராசஸிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செவன்டீன் தௌசண்ட் பெர் மந்த் இவங்களுக்கான சேலரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன்த்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வர ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ ஸோ இதுவும் வந்து சேம் ப்ளேஸில் தான் இன்டர்வியூ நடக்குது ஸோ இவங்களுக்கும் வந்துவிட்டு ஜன்வரி எயிட்டீன்த்து தான் இன்டர்வியூ ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கனா த்ரீ அன்ரிசர்வ்டுக்கு ஒன்று ஓபிசிக்கும் ஒன்று இடபிள்யூஎஸ்க்கும் ஒன்று ஸோ ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் சேம் ப்ளேஸில் தான் ஸோ அவங்களுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான ரெனுமரேஷன் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் பெர் மந்த் ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் அண்ட் ஓபிசிக்கு அதுக்கப்புறம் அவங்களோட டியூ நேச்சர் ஆஃப் டியூட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கா ஒர்க்குக்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வர ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து செமி ஸ்கில்டு ஒர்க்கர் ஸோ இவங்களுக்கான இன்டர்வியூ பிளேஸும் சேம் தான் ஸோ இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி எயிட்டீன்த்து தான் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு ஒன்று ஓபிசிக்கு மட்டும் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் சேம் பிளேஸில் தான் ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஆர் ஹை ஸ்கூல் ஆர் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இவங்களுக்கான ரெனுமரேஷன் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஒர்க் நேச்சர் அதுக்கப்புறம் இவங்களுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வர நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் அவங்களுக்கான இன்டர்வியூ பிளேஸும் சேம் தான் இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா நைன்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஒரே ஒரு போஸ்டிங் தான் ஓபிசி கே கேட்டகரிக்கு இவங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெனுமரேஷன் வந்து எயிட்டீன் தௌசண்ட் பெர் மந்த் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டி கொடுத்துருக்காங்க டியூரேஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட் ஸோ இவங்களுக்கான இன்டர்வியூ டேட்டும் ஜான்வரி நைன்டீன்த் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டூ எஸ்டிக்கும் ஒன்று ஓபிசிக்கும் ஒன்று பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சேம் பிளேஸில் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரெனுமரேஷன் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் பெர் மந்த் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓபிசிக்கும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க அவங்கள அவங்களுக்கான டியூட்டி நேச்சர் அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஒர்க் டியூரேஷன் பார்த்திங்கன்னா நயன் மந்த் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கோட நேம் வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ஸோ இவங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ஓபிசிக்கு அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் ரெனுமரேஷன் எயிட்டீன் தௌசண்ட் பெர் மந்த் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் இவங்களுக்கான டியூரேஷன் டுவெண்ட்டி நைன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரேன் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நடக்குது நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கான இது வந்து கேட்டகரி வந்து ஓபிசி அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரெனுமரேஷன் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் பெர் மந்த் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் ஒர்க் நேச்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரேன் அதுக்கப்புறம் வாக்கின் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபீல்டு அப்ளிகேஷன் கொண்டு வரணும் அது போக நீங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதுக்கான ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணுன்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிஏலாம் வந்துட்டு பே பண்ண மாட்டாங்கன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே நீங்கள் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணணுன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு நேம் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு என்ன போஸ்ட்டுன்ற டீட்டெயில் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் பேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி இன்டர்வியூ அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா சிம்பிள் டு லேர்ன் சேனல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலே ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக என்னோடய வீடியோவோட ரெக்ரூட்மெண்ட் பற்றின வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள் டூ லேர்ன் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ